அன்பு மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலனை இப்பொழுது நாம் பார்ப்போம். அன்பு துலா ராசிக்காரர்களே, துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்குள் பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் கேது பகவான் ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார். ராகு பகவான் ஏழாம் இடத்திற்குள் பிரவேசிக்க போகிறார். சனீஸ்வர பகவான் மாத கடைசியில் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்குள் பிரவேசிக்க போகிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த கோச்சாரத்தை பொறுத்தவரையில் பதினாலாம் தேதி சூரிய பகவானும் ஏழாம் இடத்திற்குள் பிரவேசிக்க போகிறார். இங்கே சூரியன் வர்சஸ் ராகு இந்த ஒரு காம்பினேஷன் வரப்போகுது இந்த மாதத்தில். அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் கேது பகவான். இந்த நேரத்தில் கேது தசை, ராகு தசை இதெல்லாம் நடக்குதானுங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இப்போது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்வையிட்டார். இந்த குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு, துலா ராசி துலா லக்னத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இவர் வந்து அசுரகுரு, அவர் வந்து தேவகுரு. ஸோ ஒரு சின்ன கிளாஷ் இருக்கும். ஆனால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாறிடும். இப்போ இந்த உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கிறத பார்த்துக்கணும். சித்திரையா, சுவாதியா, விசாகமா? ஸோ இதற்கு தகுந்தாற்போல் இங்கே மாறுது. அதுக்கு அடுத்த விஷயம், இப்போது சனீஸ்வர பகவான் யோகக்காரகர், நல்ல யோகங்களை தரக்கூடியவர். அவர் நான்காம் இடத்திலிருந்து இத்தனை நாள் அர்த்தாஷ்டம சனி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அவர் மாத கடைசியில் ஐந்தாம் இடத்திற்குள் பிரவேசிக்கிறார். ஆனால் அவர் பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார். பதினோராம் இடம்ங்கிறது உங்களுடைய டிசைர்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் இடம். சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிராளிகளை ஃபேஸ் பண்ணணும். இந்த எதிராளிகளை ஃபேஸ் பண்ணுறது தான் இங்கே நம்மளுக்கு இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு பகவான் அங்கே இருக்கிறார், கேது பகவான் இங்கே இருக்கிறார். இப்போது ராகு தான் அங்கே ஜெயிப்பார். சூரியனை விட ராகு தான் அங்கே ஜெயிக்க போகிறார். இருந்த பொழுதிலும் உங்களுடைய எதிராளிகள் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. எதிராளிகள் உங்களுடைய மூளையை மாற்றுவாங்க, உங்களுடைய புத்தியை மாற்றுவார்கள். நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய தெய்வ வழிபாடு நல்லது. தெய்வம் அப்படின்னு நம்ம சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நிறையா விஷயங்கள் இதெல்லாம் பற்றி பேசணும். இல்லை சித்தர்கள் வழிபாடு செய்கிறவங்க, சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குருவை, உங்களுடைய மென்டாரை பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு தயவு செஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. இயற்கை, இந்த பஞ்சபூதங்கள் தான் எல்லா விஷயத்திலும் இருக்கிறதுனால இயற்கையாவது ப்ரே பண்ணுங்கள். கொடு இந்த இயற்கைக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து பல விஷயங்களை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. இப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது போகர், புலிப்பானி சித்தர்களை பிடிச்சிக்கலாம். சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது பாம்பாட்டி சித்தரை பிடிச்சிக்கலாம். இது போன்ற சித்தர்களும் இருக்கிறாங்க. விசாக நட்சத்திரம்னு நம்ம சொல்லும்பொழுது அகப்பை சித்தரையும் அதே நேரத்தில் காகபூஜின்ற சித்தர்களையும் நீங்கள் இந்த நேரத்தில் பக்தியுடன் வருவது நல்லது. எதிராளிகள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கோணும். ஆனால் உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி செய்யுங்க. அவங்க சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இதுதான் ஒரு சூட்சுமம். அதே நேரத்தில் ஐந்தாம் இடம் உங்களுடைய ஆசைகள், ஆசைகளை பூஸ்ட் பண்ணுற இடம். அது ஃபுல்ஃபில்லும் ஆகாது, அந்த ஆசைகள் படுற இடமும் உங்களுக்கு என்னடா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வருவீங்க. எல்லாத்தையும் உள் வாங்கிக்குவீங்க, எதையும் வெளில சொல்ல மாட்டீங்க. இது போன்ற பல விஷயங்கள் இந்த பயிற்சியின் மூலமாகவும் வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி மாறணுங்கிறத நம் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட காமிச்சு என்ன செய்யணும், எப்படி இருந்துக்கணும், என்னென்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குங்கிறதையும் பார்த்து நீங்கள் மாற்றிக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பை தரும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.